நான் உங்கள் கிரி ஹைட்ரா எல்லாரும் எப்படி இருக்கிறீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்து உள்ள பெல்லைக்கான தடி ஆள் போட்டுக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளிநொச்சியில் இருக்கிற அக்ரானோட ஒரு கிராமத்தில் ஒரு காணி ஒன்று விற்க இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தம்பி வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சப்ஸ்கிரைபர் தான், அவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா காணியோட ஓனர். சரி ஓகே அண்ணா, இந்த காணியோ இருக்க வித்து தாடா அப்படின்னு சொன்னதால இந்த காணியை வீடியோ எடுத்து போட்டால் நிறைய பேர் பார்ப்பீங்க, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காணி அதெல்லாம் தேடிட்டு இருக்கிறீங்க. இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னா வேணுங்களேண்டா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே அக்ரான் ஹாஸ்பிட்டல் இருக்கு. உங்களுக்கு ஆத்திர அவசரத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நடந்து போனாலே சரி, ரெண்டு காணி தள்ளி போனாலே அக்ரான் ஹாஸ்பிட்டல் வந்துடும். அப்புறம் இங்காலி சைடு வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரான் குளமே இருக்குதுங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு இங்கே பஞ்சமே இருக்காது, பெரிய குளமே இருக்குது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மீனில் இருந்து சகலதுமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வேண்டிக்கொள்ளலாம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதிலேருந்து இன்னொரு ரெண்டு காணி தள்ளினா போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எல்லா வசதியுமே இருக்குதுங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கால ஒரு 100 மீட்டர் போனால் அக்ரான் சந்தை இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பகல போலீஸ் ஸ்டேஷன் சகல வசதியுமே இங்கே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காணி உள்ளே போயிட்டு உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்குன்றதெல்லாம் பார்த்துலாம். இப்போ காணிக்கு உள்ளவே வந்தாச்சு. இந்த காணி வந்து பார்த்தீங்கன்னா உறுதி காணி தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உறுதி மாத்துறதுக்கு அதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தவித பிரச்சனையுமே இல்லை. ஓனர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி தான். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனே உறுதி மாற்றி தந்துடுவாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணிக்குள்ளே நிறைய மரங்கள் எல்லாம் நட்டுருக்காங்க. இந்த காணியில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் ஓனராக இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இன்னொரு காணி வேண்டினதால இந்த காணியை விட்டு எழும்பி போயிட்டாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு நிறைய புல்லுகள் அதெல்லாம் முளைச்சிருக்கு. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காணி பார்க்க வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியே தந்துடுவாங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கிறதுக்கு முதலே கட்டின ஒரு கட்டுக்கு நரண்டு இருக்குதுங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கால நிறைய அந்த ரவுண்ட்ஸ் எல்லாம் அடித்த ஓட்டையெல்லாம் இருக்குது, குட்டி அந்த ஓட்டையை காட்ட. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா கிணறு வந்து உங்களுக்கு அரைவாசி தான் கட்டியிருக்காங்க. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா குளத்துக்கு பக்கத்திலே கிணறு இருக்கிறதால தண்ணி எந்த நேரமே ஊறிக்கொண்டிருக்கிறதால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரைவாசி தான் கிணறு அப்போவே அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இங்கால நிறைய தென்னை மரம் எல்லாம் இருக்குது. இங்கால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20-25 தென்னை மரத்துக்கிட்டே இருக்குதுங்க. இந்த அரையக்கர் காணியில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் எல்லாம் நட்டுருக்காங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா தேசி மரம் எல்லாம் இருக்குது. தேசியை வந்து பார்த்தீங்கன்னா 3-4 தேசி இருக்குது. அப்படிங்கால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த நெல்லின்னு சொல்லுவாங்க, அந்த பெருநெல்லி கைப்பு நெல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நெல்லி மரமே வந்து பார்த்தீங்கன்னா 3 மரத்துக்கிட்டே இருக்குது. அப்படியே மாமரம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு காய்க்கிற பருவத்திலே ஒரு 4-5 மாமரம் இருக்குது இந்த காணியில். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க இந்த வீடு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெண்டரை வீடு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா 3-1 ஹோல் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வேலை எல்லாமே முடிஞ்சுது. 3 வந்து பார்த்தீங்கன்னா இந்த சன்செட் இறக்குறதுக்காண்டி தூண் போட்டிருக்காங்க, இனிமேல் அந்த வேலை முடியல. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த காணி வேண்ட போகிறீங்களா, நீங்கள் இந்த சன்செட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சீட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கலாம். இல்லாட்டிக்கும் பிரச்சனை இல்லைங்க, வீடு நீட்டாக தான் இருக்குது. இதுதான் வீட்டு முன்பக்கம் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு வீடு தான். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக 2 ரூமு, ஒரு கிச்சன், அதோட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வாஷ் ரூம் டாய்லெட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கே தனியே இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு இங்காலி சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டாய்லெட் அதெல்லாம் இருக்குது. பின்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரம் இருக்குதுங்க. ஹைட்ரா இதான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டோட பின்பக்கங்க. வீடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பூசி கம்ப்ளீட் ஆகி தான் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணியை வேண்டி நீங்கள் ரெண்டா ஒரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா பாலெல்லாம் காய்ச்சிட்டு உடனே இருக்கக்கூடிய மாதிரி தாங்க காணி இருக்குது. சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னா முள்ளு கம்பியெல்லாம் போட்டு வேலி இருக்குது. முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தகரம் அடைச்சிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மரங்கள் எல்லாம் நட்டுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விளாத்தி மரம் முதல் கொண்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கரைவேப்பமில மரம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டாகல கனவு நிறைய பேர்கிட்ட வீட்டை கரைவேப்பமில மரம் தான் இங்கே நிறைய இருக்கும். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா முறுக்க மரம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருநெல்லி மரம் இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பின்னுக்கு ஃபுல்லாக தென்னை மரம் தான், அதுக்குள்ளே 2 மாமரம் நிற்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மாமரம் தாங்க இங்கே நட்டு வச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த காணி பிடிச்சிருந்துச்சேன்டா நீங்கள் கீழே நம்பர் தாரேன், ஓனருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இந்த காணியை வந்து வேண்டிக் கொள்ளலாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட் எல்லாம் உங்களுக்கு என்ன மாதிரின்றதை கீழே நம்பருக்கு கால் பண்ணி கேட்டு ஓனரோட கதைச்சு போட்டு நீங்கள் இங்கே வந்து பார்த்துட்டு என்ன மாதிரின்றதை ரேட்டை டிசைட் பண்ணிவிட்டு வந்து காணியை வேண்டுங்க. சி யூ, டாட்டா, பை பை.